நான் உங்கள் யாவக்கீழ் பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கன்சல்டன்ட் காதர் பாவா. அன்பான அன்பு நண்பர்களே, ஐஇ கோடு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டாக்குமெண்டேஷன் என்னென்னதை பற்றியான இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு ப்ரொப்ரைட்டர் இண்டிவிஜுவல் ஓனர் அவருடைய பிஸ்னஸ் நேமில் ஒரு ஐஇ கோடு வாங்கிறதுக்கான டாக்குமெண்டேஷன், உங்களுடைய இண்டிவிஜுவல் பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெண்டல் அக்ரிமெண்ட் வித் பிஸ்னஸ் நேமில், எந்த இடத்துல வச்சு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கான ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, ப்ளஸ் டிஜிட்டல் சிக்னேச்சர் டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரை தனியாக ஒன்று வாங்கணும். அதுக்கடுத்து பேங்க்கில் நம்ம கம்பெனி நேமில் ஒரு செக் புக் வாங்கணும், அதை வந்து ஒரு கேன்சல் பண்ணி அதை நம்ம உள்ளே சப்மிட் பண்ணணும். ஸோ ஒரு ஐஇ கோடு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டாக்குமெண்டேஷன்றது பேன் கார்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ரெண்டல் அக்ரிமெண்ட், டிஎஸ்சி, டிஜிட்டல் சிக்னேச்சர் அண்டு செக் புக். இது இருந்தால் மட்டும்தான் ஒரு ப்ரொப்ரைட்டருக்கான ஐஇ கோடு அப்ளை பண்ண முடியும். இதை எல்லாத்தையுமே கிளியராக ஒரு பிடிஎஃப் காப்பியாக நம்ம ரெடி பண்ணி வச்ச பிறகு தனித்தனியாக நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோட் அப்ளை பண்ணலாம்.